வணக்கம். நாளொரு கதை, கதை எண் 69, பாகம் 4, நின்று கொன்ற தெய்வம். கதை படைப்பு மற்றும் சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. முன்கதை சுருக்கம். கடந்த டிசம்பரில் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட்ட சுனாமி வைசிய ஓட்டல் அதிபர் பாண்டுவின் நினைவுகளையும் புரட்டியது. வாழ்ந்து கெட்ட அவரது தற்போதைய நிலைமைக்கு காரணம் சிதம்பரம். விதிதான் அவனை கும்பகோணத்திற்கு அழைத்து வந்து பாண்டுவின் வாழ்க்கையை சூறையாடியது. இதனிடையே பாண்டுவின் ஓட்டல் வெற்றியால் தொழில் நலிந்த குருராஜன் எப்போது பாண்டுவை கவிழ்க்கலாம் என்ற நினைவிலேயே இருக்கிறார். பாண்டுவின் மலரும் நினைவுகளில் இனி 60,000 ரூபாய் அடங்கிய அந்த பெட்டியை எங்கே வைத்தோம், நினைவே இல்லையே என்ற நினைப்புடன் வீடு திரும்பிய பாண்டுவிற்கு வேதனையுடன் களைப்பும் மிகுதியாக இருந்தது. ஒரு குளியல் போட்டால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் பாத்ரூமில் நுழைந்த அவர் குளித்து திரும்பியதும் தெம்பு பிறந்தது. கூடவே பசியும் வயிற்றை கிள்ளியது. மனைவி சுபத்ராவின் கையில் சுட சுட பருப்பு சேவையும் லெமன் சேவையும் ஒரு பிடிபிடித்த பிறகு திருப்தி ஏற்பட்டது. என்னதான் ஓட்டல் சொந்தம் என்றாலும் தனது மனைவி கையால் வைத்த ஒரு ரசத்திற்கு எதுவும் ஈடாகுமா? என்ன சுபா, அபிராயும் சுரேஷும் எப்படி இருக்காங்க? நம்ம வரத்துக்குள்ளே குழந்தைங்க தூங்கிட்டாங்க, அவங்க முடிக்கிறதுக்குள்ளே நான் ஓட்டலுக்கு கிளம்பிடுறேன். அப்பா, இப்போவாது குழந்தைகள்னு நினச்சிங்களேன், அதுகளுக்கு உங்கள் கூட இருக்க முடியலங்கிறத தவிர வேறு குறையே இல்லைங்க. ஆமாம், ஏன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? சுபா, உனக்கு நல்ல நுண்ணறிவு, எப்படி கண்டுபிடிச்ச? நான் முகத்தில் எதையுமே காட்டலையே. உங்களை பாதியாச்சேண்ணா, நம்ம வீடு மதுரையும் இல்லை சிதம்பரம் இல்லை, ஆனால் திருச்செங்கோடு. அது என்ன சுபா புதுசாக திருச்செங்கோடு? திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ரெண்டு பேரோட சமமான ஆட்சி தானே? ஆமாம்மா, இது பாரதி கண்டா கனவாச்சே. சரிங்க, உங்கள் முகவாட்டத்துக்கு காரணமே நீங்கள் சொல்லலை. அது வந்து வருமான வரி கட்டணும்னு பணத்தை ஒரு சூட் கேஸில் வச்சுருந்தேன். அந்த சூட் கேஸை எங்கே வச்சேன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருங்க வரேன். குரிய சுபத்ரா 2 நிமிடங்கள் ஒரு சூட் கேஸ்னு வந்தால், இதோ பாருங்கள். ஆமாம், இது எங்கே இருந்தது? 2 நாளைக்கு முன்னால் இந்த சோபாவுக்கு பக்கத்தில் தாங்க இருந்தது. நீங்கள் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. அதை பார்த்து நான் பீரோவில் எடுத்து வச்சேன், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்களும் இப்போ தானே கேட்டீங்க. இந்த சூட்கேஸை பற்றி தான் நான் எண்ணி கவலைப்பட்டதையும் ஹோட்டலில் நடந்த அந்த திருட்டு ஜோடியை பற்றியும் விவரித்தார். உழைக்காமல் சொகுசாக வாழணும்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் திருட்டு புரட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. உழைச்சி சம்பாதித்த நம்ம பணம் எங்கேயும் போகாது. நீங்கள் தான் சொல்வீங்களே, வாழும்போது ஆலமரமாக இருக்கணும், வாழ்ந்த பிறகு சந்தனமாக இருக்கணும்னு. அப்படி ஒரு நல்ல மனசு உங்களுக்கு கஷ்டமெல்லாம் வராதுங்க. எண்ணமெல்லாம் சரிதான், நல்லவனாக இருந்தால் மட்டும் போதுமா? நல்லது கெட்டது சீர்தூக்கி பார்க்கவும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பதையும் தெரிந்திருக்க வேண்டுமே. அது தெரிந்திருந்தால் இந்த கதையே இல்லையே. திறந்து கொண்ட சூட்கேஸை மெல்ல திறந்தான் சிதம்பரம். பாண்டுவின் சூட்கேஸிற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! அவனது மனம் பரபரத்தது. கட்டுக்கட்டாக கரன்சிகள் எதிர்பார்த்த அவன் கண்களுக்கு பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒரு கைலியும் தான் முதலில் தென்பட்டன. அவற்றை சூட்கேஸிடமிருந்து எடுத்து கீழே வைத்தான். அதற்கும் கீழே 2 பிராந்தி பாட்டில்கள், அப்புறம் ஒரு துண்டு, அதற்கும் கீழே 4 பாட்டில்கள், அதற்கப்புறம் ஒரு சட்டை, அதன் கீழாக சில பாட்டில்கள். இப்படி ஒவ்வொன்றாய் கீழே வைத்து பெட்டியை காலி செய்து விட்டு பார்த்தான். 1, 2, 15, 16, 29, 30 பிராந்தி பாட்டில்கள் எல்லாம் காரைக்கால் சரக்கு தான். கூடவே ஒரு சிறு பை, அதில் கைவிட்டு பார்த்தான். வயிற்றில் பால் பார்த்தது போல 5,000 ரூபாய் பணம், 100 ரூபாய் நோட்டுகளாக நாகையிலிருந்து புறப்படும் நன்மைக்கே எதிர்பார்த்தபடி கட்டுக்கட்டாக பணம் கிடைக்காவிட்டாலும் இதுவாவது கிடைத்ததே. 30 பாட்டில்கள் அனைத்தும் கடத்தல் சரக்கு, அதை வெளியே விட்டால் மாட்டிக்கொள்வோம். அப்புறம் கும்பகோணத்திலும் குப்பை கொட்ட முடியாது. குடிகாரனான அவனுக்கு 1 மாதத்திற்கு பாட்டில் செலவு மிச்சமாயிற்றே. சூட்கேஸையும் எங்கேயாவது தூக்கி எறிய வேண்டுமே என்ற கவலையும் விட்டது. கடத்தல்காரனாவது காவல் நிலையத்திற்கு போவதாவது. 2-3 நாட்கள் சாப்பிடவும் தூங்கவும் ஊர் சுற்றவும் இப்படியே சிதம்பரத்திற்கு பொழுது கழிந்தது. 30 பாட்டில்களை காலி செய்திருந்தான். இன்னும் வாழ்க்கையை ஓட்ட வழி எதுவும் தென்படவில்லை. மாலை வேளைகளில் லாட்ஜ் அருகில் உள்ள வாழை இலை மண்டி ஒன்றின் வெளியே போட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்து பொழுது போக்கி வந்தான். வழக்கம்போல் அன்றும் மாலை அங்கு சிதம்பரம் அமர்ந்திருந்தான். மண்டியின் முதலாளி ஏதோ காரியமாக உள்ளே சென்றான்.
அதே சமயம் 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் அங்குமிங்கும் பார்த்து கொண்டே மண்டிக்குள் புகுந்தான். இலை வாங்க வந்தவன் போலும் என்று எண்ணிய சிதம்பரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சிறுவன் திடீரென்று தனது பாக்கெட்டில் கைவிட்டு சிறு பெட்டி ஒன்றை எடுத்து வாழை இலைகளுக்கு கட்டுகளுக்கு இடையே போட்டுவிட்டு ஒரே ஓட்டமாய் வெளியே ஓடிவிட்டான். இதை பார்த்து பரபரப்படைந்த சிதம்பரம் உடனே டே 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 என்று கத்தினான். இந்த சத்தத்தை கேட்ட முதலில் உள்ளே இருந்து வெளியே வந்து என்ன சத்தம், என்ன விஷயம் என்று கேட்கவும் சிதம்பரம் நடந்ததை கூறி அந்த பெட்டி இருந்த இடத்தை முதலாளிக்கு காட்டினான். இருவரும் அருகில் சென்றதும் டிக் 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 என்ற சத்தம் கேட்டது. முதலாளி அதை எடுக்க குனிந்தான். சிதம்பரம் அவனை தடுத்து அது எனும் பாமாக இருக்கலாம் என்று கூறி 100க்கு ஃபோன் செய்யும்படி கூறினான். விரைந்து வந்த போலீஸ் அதை அப்புறப்படுத்தியது. அது டைம் பாம் என்பதும் விடுத்திருந்தால் பொருட்சேதமும் உயிர்ச்சேதமும் ஏற்பட்டிருக்கும் என்பதையும் அறிந்த முதலாளி நடுங்கினார். ஊர் சுற்றி கொண்டு எல்லாவித கெட்ட பழக்கங்களையும் கொண்டுள்ள அவனது மச்சினனது வேலையாகத்தான் இது இருக்கும் என்ற சந்தேகத்தை போலீஸில் தெரிவித்தார். தனது மனைவியான அவனது தங்கையிடம் தினமும் பணம் கேட்டு நச்சரித்து வந்ததையும் தான் தலையிட்டு அவனை கண்டித்தது மட்டுமின்றி பணம் கொடுக்கக்கூடாது என்று தடை ஏற்படுத்தியதும் அதனால் முன்தினம் ஏற்பட்ட சண்டையும் குறிப்பிட்டு இதனால் ஆத்திரத்தில் அவன்தான் இதை செய்திருப்பான் என்று உறுதிப்படுத்தினார். தீவிர விசாரணைக்கு பின் முதலாளியின் மச்சினன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கைதானான். சிதம்பரம் வாழை இலை மண்டி முதலாளி பொன்னுசாமிக்கு நெருக்கமானவனாக மாறினார். சில நாட்களில் சிதம்பரம் மண்டியிலிருந்து வாழை இலை கட்டுகளை ஓட்டல்களுக்கு வேனில் எடுத்து சென்று சப்ளை செய்யும் அம்மண்டியின் பணியாளனாக மாறிவிட்டான். முதலாளி பொன்னுசாமியிடம் தனது கதையை பூசி மெழுகி கூறியதுடன் பிழைப்பிற்காக தான் கும்பகோணம் வந்ததையும் கூறினான். பொன்னுசாமி மூலமாகவே ஒரு வாடகை வீட்டையும் பிடித்து குடும்ப சகிதம் கும்பகோணத்தில் செட்டில் ஆகிவிட்டான். சிதம்பரத்தை பாண்டுவின் வாழ்க்கையில் புகுத்து விளையாட விதி சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்தது. தொடரும் நாளை மீண்டும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.